நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவதரித்த இந்த தெய்வீக தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக சில கயவர் கூட்டங்கள் இந்து தெய்வங்களை, இந்து தர்மத்தை, இந்து நம்பிக்கைகளை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகின்றனர். இவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க இந்து வழக்கறிஞர் முன்னணி அவசியமாகிறது. தமிழகத்தில் திருக்கோவில்களுக்கு சொந்தமான 500,000 ஏக்கர் விவசாய நிலங்கள், சொத்துக்கள் இன்று அந்நிய மதத்தவரால், அரசியல்வாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்க இந்து வழக்கறிஞர் முன்னணி அவசியம் ஆகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டமே மேலானது, சட்டத்தை விட மேலானவர்கள் எவரும் இல்லை. சட்டத்தின் ஆட்சிதான் நடைபெற வேண்டும். ஆனால் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டு இந்துக்களை மட்டும் தமிழக ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்துக்களை மட்டும் புறக்கணித்து வருகின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பொது சிவில் சட்டம் கட்டாயம் எதிர்காலத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் பொது சிவில் சட்டம் அவசியம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அனைவருக்கும் ஒரு பொதுவான சட்டத்தை, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து இந்துக்களுக்கும் சமநீதி, சம வாய்ப்பு கிடைக்க இந்து வழக்கறிஞர் முன்னணி பாடுபடுகிறது. தமிழகத்திலே கிறிஸ்தவர்களுக்கென்று போராடுவதற்கு பின்னணியிலே பாதிரிகளும் பிஷப்புகளும் சர்ச்சுகளும் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஜமாத் அமைப்பினர் 1000கணக்கில் முஸ்லிம்களை திரட்டி போராடுவதற்கு முன்வருகின்றனர். ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் நாதியற்ற ஒரு சூழ்நிலையே நிலவுகிறது. எனவே பாதிக்கப்படும் இந்து மக்களுக்காக வாதாடுவதற்கு, பாதிக்கப்படும் இந்து மக்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுப்பதற்கு இந்து வழக்கறிஞர் முன்னணி அவசியம் தேவைப்படுகிறது. இந்து விரோத சக்திகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் பண்டிகைகள், திருவிழாக்களை காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் தடை செய்து விடுகின்றனர். இப்படி தடை செய்யப்படும் திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் மீட்டெடுக்க இந்து வழக்கறிஞர் முன்னணி அவசியமாகிறது.